வணக்கம். இந்த பதிவு யாருக்கு அப்படின்னா திருச்சி மாநகர காவல் ஆணையர் அவர்களுக்கு தான். என் பேர் வனஜா. நான் கணவர் இறந்துட்டாங்க, ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்கு. நான் டூ வீலர்ல வியாபாரம் பண்ணி தள்ளு வண்டியில காவிரி பாலத்துல வியாபாரம் பண்ணி எத்தனையோ மனுக்கள்லாம் கொடுத்து சின்னதா இப்பதான் ஒரு பெட்டி கடை எல்ஐசி பக்கத்துல வச்சு அதுல அம்மாழ்வார் இயற்கை உணவகம் அக்கா கடைன்னு அம்மாழ்வார் இயற்கை உணவகம் வச்சு அதை நடத்திட்டு இருக்கிறேன். இயற்கை உணவுனால கொஞ்சம் கும்பல் அதிகமாக தான் இருக்கு. ஆனால் பக்கத்துல எல்லாம் நான் கடை போடக்கூடாதுங்கிற பிரச்சனையில நிறைய பேர் என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க. ஆனால் எல்லாத்தையும் நான் சமாதானம் பண்ணி தான் அந்த இடத்துல வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். நான் வச்சு இப்போ 5 மாசம்தான் ஆகுது. ஆனால் இப்போ என்ன பிரச்சனை, தினம் தினம் என்கிட்ட எவ்வளோ பிரச்சனை, போலீஸ்காரங்க எல்லாரும் பிரச்சனைக்கு வந்துகிட்டே இருப்பேன். அப்பப்போ வருவாங்க, அப்பப்போ போயிடுவாங்க. ஆனால் இப்போ இன்னைக்கு 9 மணிக்கு நான் கடையை சாத்தும் போது, திங்கக்கிழமை நைட்டு 9 மணிக்கு நான் இப்ப கடையை சாத்தும் போது, ஒரு போலீஸ்காரு, மப்டியில ஒரு போலீஸ்காரு, டிராபிக் போலீஸ்காரு ஒருத்தர் வந்து, ஏ இங்க வெளியில வா அப்படின்னு கூப்பிட்டாரு. நான் ஏன் சார் ஏன் கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில வந்தேன். என்ன சார் அப்படின்னு கேட்டேன். என்ன பிரச்சனை பண்ண, என்ன எல்லாத்தையும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டாரு. நான் யார்ட்ட சார் என்ன பிரச்சனை பண்ணேன், பிரச்சனை பண்ணனா ஏதாவது வீடியோ இருந்தா காட்டுங்க சார். நான் என்ன பிரச்சனை பண்ணேன், அதெல்லாம் கிடையாது. உன் கடை தான் எப்ப பார்த்தாலும் டெய்லி வாட்ஸ்அப்ல வந்துகிட்டே இருக்குது, என்ன உனக்கு அவ்வளோ திமுரு அப்படின்னாரு. அதனால நான் கேட்டேன், எனக்கு இப்போ நான் வீட்டுக்கு போறவன், வீட்டுக்கு போனவன் இப்போ கமிஷனர் ஃபோன் அடிச்சு நான் வரேன், உனக்கு என்ன அவ்வளோ திமுரு, என்ன பிரச்சனை பண்ணனா, என்ன எதையும் என் கடையில் எந்த பிரச்சனை நடக்கல, என்ன பிரச்சனைன்னு கேட்டு என்கிட்ட சொல்லுங்க சார், வீடியோ காட்டுங்க அப்படின்னா அதெல்லாம் உன்ட்ட காட்ட முடியாது அப்படின்னு. சார் கடையில் 1000 பேர் நான் கடை போடக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க யாராவது தேவையில்லாம ஆகாதவங்க ஏதாவது அனுப்பியிருந்தா தான், நான் அதில் ஏதாவது பேசி கத்தி யார்த்தையா சண்டை போட்டு பிரச்சனை பண்ணியிருந்தேன்னா எனக்கு கிட்ட காட்டுங்க சார் அப்படின்னு கேட்டேன். அதான் காட்ட முடியாது உங்ககிட்ட அப்படின்னு கடைசி வரைக்கும் என்கிட்ட காட்டல சார். அப்பனா விட்டுருங்க சார், கமிஷனர் சொன்னா நான் நேரா போய் கமிஷனரையே பார்த்து நான் அந்த வீடியோ இருக்கான்னு நான் கேட்டுக்கிறேன் சார். நான் எந்த பிரச்சனையும் பண்ணல, நீங்க வேணா விசாரிச்சுக்கோங்க, ஆனா நான் கடை போடக்கூடாதுன்னு தான் இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன் சார். ஆனா அவர் அதை கேட்காம ஹோட்டல் கடை நடத்துறவங்களுக்கு அவ்வளவு திமுரு, கமிஷனரை போய்ப்பாங்க, கமிஷனர் ஒன்னு வந்து பாப்பாங்களா அப்படின்லாம் சார். நாங்கெல்லாம் கூலிக்க வேலை பார்த்துட்டு இருக்கோம், நாங்கெல்லாம் பெரிய முதலாளிங்கெல்லாம் இல்லை, எங்க கிட்ட ஏன் சார் வரீங்க அப்படின்னு தான் நான் கேட்டேன். உன்ன நாளைக்கு நான் கடையை தூக்கிட்டு தான் உன்னை மறுவேலை பார்ப்பேன், எனக்கு அடுத்த வேலையாதான், உன்னை நான் தூக்கலன்னா நான் என் வேலையவே நான் ராஜினாமா பண்றேன்னு என்கிட்ட சவால் விட்டுட்டு போயிருக்காரு. அது அவர் கடையை தூக்கட்டும், அதை பத்திலாம் நான் ஒண்ணுமே சொல்லலை சார். அவங்க அதை தான் செய்யணும்னா செஞ்சுட்டு போட்டோம். நான் கேட்கறது ஒரே ஒரு கேள்விதான், ஒரு பொம்பளை எவ்வளவு போராடுறது, என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு, நான் எத்தனை வருஷம் இந்த வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன், 18 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன், இன்னைக்கு நேற்று பண்ணல, 18 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் என்எஸ்பி ரோட்ல இருந்து காந்தி மார்க்கெட்ல இருந்து எல்லாருக்கும் என்ன தெரியும், கையில டீ வித்து, சைக்கிள்ல டீ வித்து, டூ வீலர்ல பண்ணி, தள்ளு வண்டியில பண்ணி இன்னைக்குதான் ஒரு லெவல்ல வந்திருக்கேன். இந்த கொரோனா டயத்துல போன வருஷம் எங்க வீட்டுக்காரையும் நான் இழந்துட்டேன், 2 பொம்பளை பிள்ளைங்க, உழைச்சிதான் இன்ன வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கேன், யாரு காசும் தின்னல, எவனையும் ஏமாத்தல, உழைச்சி தின்ட்டேன். இப்படி உழைச்சி தின்னும் போதே எத்தனை பேர் என்ன இப்படி ஓட ஓட விரட்டுவீங்க, அப்ப நான் உழைக்கவே கூடாதா, என்கிட்ட எல்லாமே இருக்கு, எத்தனை வருஷமா நான் எத்தனை கமிஷனர் ஆபீஸ்க்கு நான் மனு கொடுத்துருக்கேன், கலெக்டர் ஆபீஸ்க்கு மனு கொடுத்துருக்கேன், எத்தனை ஏசி என்கிட்ட பேசியிருக்காங்க இதுக்கு முன்னாடி, என் பிரச்சனை என்னன்னு நான் போய் சொல்லியிருக்கேன், எத்தனை ஏசி என்கிட்ட பேசியிருக்காங்க அப்படிங்கறது முதற்கொண்டு எல்லா ஆதாரமும் நான் வச்சிருக்கேன் சார். இப்ப இருக்க கமிஷனர் எனக்கு யாருன்னு இன்ன வரைக்கும் தெரியாது, நான் வந்து நேரா பாக்குறதுக்கு எனக்கு உதவுங்க, நேரா நான் போய் அவரை பார்த்து என்னுடைய நிலைமையை எடுத்து சொல்றேன், என் மேல ஏதாவது தப்பு இருந்து இல்ல நான் தேவையில்லாத பொருள் ஏதாவது நான் விக்கிறேன் அப்படின்னா என் கடையை என்ன வேணாலும் பண்ணட்டும், இல்லையா எனக்கு இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணும், இல்லன்னா இதுக்கு மேல என்கிட்ட போராட தெம்பில சார், நான் இப்ப கமிஷனரை பார்க்கும்போது எல்லாமே எடுத்துட்டு போவேன், நான் வந்த புக்ஸ் எத்தனை பத்திரிகையில எத்தனை வருஷமா நான் வந்துட்டு இருக்கேன், இந்த வியாபாரம் பாத்துட்டு இருக்கேன், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், எங்க வீட்டுக்காருக்கு உடம்பு சரியாம எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டிருக்கேன், என் பொம்பளை பிள்ளைங்களை வச்சுட்டு எத்தனை வருஷம் இப்படி நான் கஷ்டப்பட்டிருக்கேன், நான் இத்தனை வருஷமா நான் ஓட ஓட உடச்சிக்கிட்டு தான் இருக்கேன், ஆனா என்னை இப்படி ஓட ஓட விரட்டிக்கிட்டே இருந்தேன் என்னதான் பண்ண முடியும், இல்லையா கமிஷனர் ஆபீஸ்லயே நாங்க 3 பேரும் செத்துறோம் சார், இதான் என்ன இன்னமும் நடக்கும், இதுக்கு மேல என்னன்ட்டு யாருக்கிட்டையும் போய் கை நீட்டி எனக்கு உதவுங்க, எல்லார்ட்டையும் உதவ கேட்கறது, எனக்கு உழைக்கிறதுக்கு இடம் கொடுங்கன்னு சொல்லிதான் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். காவிரி பாலத்துல பிரச்சனை பண்ணாங்க, அப்ப ஏசி சார் இருந்தாரு, இப்ப இருக்கிற ஏசி சார் சுந்தரமூர்த்தி சார் ஹெல்ப் பண்ணாரு, அவரையும் ஹெல்ப் பண்ண விடல, முன்ன இருந்த மணிகண்டன் சார் ஏசி சார் ஹெல்ப் பண்ணாரு, அவரையும் ஹெல்ப் பண்ண முடியல, இப்படி ஒரு பொம்பளை பிள்ளைய ஓட ஓட வரட்டினா எங்க சார் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களை வச்சுட்டு போக முடியும், உண்மையாலுமே எனக்கு கஷ்டமா இருக்கு சார்,
என்ன கமிஷனர்ட்ட என்ன கூட்டிட்டு போங்க, கலெக்டர்ட்ட என்ன கூட்டிட்டு போங்க, இல்ல யார்ட்டையும் நான் காசு பணம் கேக்குறேன்னா, இல்ல எங்க வீட்டுக்காரர் வந்து இறந்துட்டாரு எனக்கு பணம் கொடுங்க உதவித்தொகை கொடுங்கன்னு கேக்குறேன்னா, என்ன உழைக்க விடுங்கன்னு மட்டும்தான் கேக்குறேன். ஏன் சார் என்ன இப்படி ஓட ஓட விரட்டுங்க, நான் அப்படித்தானே ஒரு ஓரமா கடை வச்சுட்டு உட்காந்துருக்கேன், என்னையா சார் விரட்டுறீங்க, இல்ல நான் ஆவாத பொருள் விக்கிறேன்னா சொல்லுங்க பாப்பா. அவன் என்னென்னமோ பீஃபு பர்க்கர்னு வச்சுக்கிட்டு விக்கிறான், நான் அப்படிலாம் விக்கல சார். தூதுவடை சூப்பு, மடக்கத்தான் சூப்பு, நெல்லிக்காய் ஜூஸ், இந்த மாதிரி இயற்கை பொருள் என் கடையை டெஸ்ட் பண்ணிக்கங்க, சுகாதாரத்துறை ஊத்தி என் கடையை டெஸ்ட் பண்ணிக்கங்க, பப்ளிக்ல கேளுங்க நான் எப்படி வியாபாரம் பண்றேன், என்ன வியாபாரம் பண்றேன், இந்த பொருளுக்கு என் கடையில இருக்கிற எல்லாத்தையும் படிச்சு பாருங்க, நான் என்ன நேம் கொடுத்துருக்கேன், என்ன படி என்ன போட்டிருக்கேங்கிறத படிச்சு பாருங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல பொருள் விக்கிறவள என்ன விக்க விடாம ஓட ஓட வெட்டோம், அப்ப யாரு செய்யற சதியில இதை பண்றீங்க, நடத்துங்க சார். என்னால இதுக்கு மேல யார்ட்டையும் போராட முடியல சார், கடைசியா போறதுரை என்ன கமிஷனரை பார்க்க வைக்கணும், கமிஷனர்கிட்ட நான் பேசணும் நேரா, இதுக்கு மட்டும் நான் வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல எல்லாத்துலயும் போட்டு விடுறேன், என்ன திருச்சி மாநகர கமிஷனர் கூப்பிட்டு பேசினாலும் சரி, கலெக்டர் கூப்பிட்டு பேசினாலும் சரி, இல்ல முதல்வரே கூப்பிட்டு பேசினாலும் சரி, கடைசி ஆப்ஷன் சார் இது, இதுக்கு மேல என்கிட்ட போராடுறதுக்கு என்ன தெம்பே இல்ல, நான் ரொம்ப நொடிஞ்சு போயிட்டேன். என்ன மரியாதை இல்லாம பேசுறாங்க, முடியல சார் என்னால இதெல்லாம் பாக்க முடியல, என் பொம்பளை பிள்ளைங்க நினைச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.